ஹாலேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளையில் உங்களோடு கூட இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 51:16 நான் வாசிக்கிறேன். அவர் சத்தமிடுகையில் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாகிறது. அவர் பூமியின் எல்லைகளில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்ட சாலையிலிருந்து ஏவி விடுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு வார்த்தை ஆண்டவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார். அவர் சத்தமிடுகையில் திரளான தண்ணீர் வானத்திலிருந்து உண்டாகிறது. எப்படிங்க மழை வரும், வானத்திலிருந்து எப்படிங்க தண்ணி வரும்? அதுதான் ஆண்டவருடைய படைப்பு. அவர் சத்தமிடுகையில் வானத்திலிருந்து திரளான தண்ணீர்கள் ஊற்றப்படுகிறது. இப்போ தேசத்தில் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் மழை, பேர் வெள்ளம், பெரு அழிவு, வெள்ள பெருக்கினால் தேசம் நிரம்பி கொண்டிருக்கிறது. பாருங்கள், அவர் சத்தமிடுகையில் அந்த தண்ணீர் வானத்திலிருந்து உண்டாகிறது. அவர் பூமியின் எல்லைகளிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி. அல்லேலூயா. மேகங்களை கர்த்தர் எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், தேசத்தில் மழையை அனுப்புகிறார், மின்னல்களை அனுப்புகிறார். காற்றை தமது பண்ட சாலையிலிருந்து ஏறி விடுகிறார் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், புயல் காற்று வருதில்ல, அங்கங்கே காற்று வருது, இது எதுன்னு சொல்கிறாரில்ல. ஆண்டவர் தம்முடைய பண்ட சாலையிலிருந்து ஆண்டவர் ஏவி விடுகிறாராம். காற்று கூட அவர் தான் அனுப்புகிறாரு. அப்போ புயலெல்லாம் அவர் அனுப்புகிறார். அப்போ அவர் என்ன, எந்த புயல் வந்தாலும் அது எவ்வளோ ஜனங்களை என்ன சேதப்படுத்த முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு மேலே அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய கரத்தில் அடங்கியிருக்கிறது. காற்றையும் கடலையும் கத்தர் அதட்டினால் அமைதலாக இருன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுச்சு, காற்றும் கடலும் அமைதலாக ஆயிடுச்சு. ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு எல்லா அண்ட சராசரங்களும் அடங்கி கீழ்ப்படிந்து நடக்குது. ஆனால் மனுஷங்கிறா மட்டுங்க பாருங்கள், மனுஷன் மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கவே மாட்டான். என்ன சொன்னாலும் ஆண்டவர் மதிக்க மாட்டான் பாருங்களேன். ஆனால் காற்றும் கடலும் மதிக்குது, மழையும் வானங்களும் மதிக்குது. பாருங்கள், மின்னலை கர்த்தர் அனுப்புகிறார், வானத்திலேருந்து மழை அனுப்புகிறார். பாருங்கள், போதும், இன்னும் பழையாதுன்னா இப்போ நின்று போகுது, அவ்வளோதான். ஆண்டவர் வார்த்தைக்கு வானம் கீழ்ப்படிது, மழைகள் கீழ்ப்படிது, எல்லாமே கீழ்ப்படிதுங்க. ஆனால் மனுஷன் மட்டும்தான் கீழ்ப்படியாதவன். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மனுஷனை பார்த்து வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் தாங்க பூமி எல்லாத்தையும் பாதுகாத்து நடத்தி கொண்டு வர்றாரு. நீங்கள் வந்து வணங்கா கழுத்துள்ளவங்களாக இருக்காதிங்க, கீழ்ப்படிங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுங்க, பயந்து நடுங்கி கர்த்தருடைய சமத்தில் இருங்க. ஒரு பக்தன் சொல்ல, நடுக்கத்துடனே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவேன், நடுக்கத்துடனே அவரை நான் தொழுது கொள்ளுவேன், பயத்துடனே அவருடைய ஆலயத்தில் அவருடைய சன்னிதிக்கு முன்பாக நான் முழங்கால் படியிடுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு பயம் இருக்கட்டும், ஒரு நடுக்கம் இருக்கட்டும், அடங்குறதில்ல, கீழ்ப்படுறதில்ல, மொபைல் நோண்டுறது, சபையில் ஆராதனை என்னென்னவோ பண்ணுறது, இதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டிடுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் அவருடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறார். அவருக்கு அவர் பிரியமானவர்களை அவர் சொல்லிட்டாருனா எல்லாமே ஒரு கதி ஆகிடுங்க. ஆண்டவர் கண்ட்ரோலில் எல்லாம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் தான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிற, எல்லாவற்றையும் நீ தான் ஆளுகை செய்து நடத்துகிறீர், என்னையும் நீர் ஆளுகை செய்யும், என்னையும் நீ நடத்தும் என்று சொல்லி நான் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வேலையில் எல்லாத்தையும் நீங்கள் அழகாக படைத்து எல்லாத்தையும் வச்சுருக்கிறீங்க. அப்போ உங்கள் கண்ட்ரோலுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்குது. காற்று, புயல், மழை, மின்னல் எல்லாமே உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குதுப்பா. ஆனால் மனிதர்களாக இருக்கிற நாங்கள் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுறதில்லை ஆண்டவரே. எங்களை கீழ்ப்படுகிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. உங்கள் சத்தத்தை கேட்டு அதன்படி நடந்து உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தாரும். ரகாமா சந்தால பௌஷி ஆந்த ரமா நாத் யாந்த ரமா. ஆண்டவரே, உமக்கு பயந்து உடைய வழியில் நடக்க, உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, அற்புதங்கள் நடக்கட்டும். உங்களுடைய கரத்தில் போக கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. God bless you. கர்த்தருக்கு பயந்து நடுங்கி நடங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.